ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நாம் சட்டுன்னு ஈஸியாக கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரையை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அடுப்பில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆன உடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். நம்ம இதை தண்ணி ஊற்றி வறுக்க போகிறதில்ல, தண்ணி இல்லாமையே நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி அப்பப்போ மூடி திறந்து கலரி விட்டுக்கலாம். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லே வச்சு அப்பப்போ திறந்து திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1-2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். 1-5 நிமிஷம் போல் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் 1-5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கிறிஸ்பியாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் தயிர் சாதத்தை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், அற்புதமாக இருக்கும். ஈஸியாக நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.